ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய இருந்து சப்பாத்திக்கு அட்டகாசமான ஒரு கிரேவி பார்க்க போகிறீங்க பாசி பயிர் வச்சு இந்த கிரேவி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பாசி பயிர் கிரேவி சப்பாத்திக்கோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் நோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும் கைவிடாமல் வறுக்கணும் இல்லைனா பயிர் கருகி போயிடும் கருகிட்டால் கிரேவி நல்லா இருக்காது இந்த அளவுக்கு போதும் நல்ல வாசனை வந்துருச்சு இதை நல்லா ஒரு மூணு நாலு தடவை கழுவிக்கலாம் கழுவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் ஊற வச்சுட்டா ஒரு ரெண்டு விசில் போதும் ஊற வைக்கலன்னா ஒரு நாலு விசில் விடலாம் இப்போ நாலு விசில் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நல்லாவே பாசி பாசிப்பயிர் வெந்திருக்கு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு தண்ணியை வடிச்சிட்டு லேசாக மசிச்சு விட்டுக்கிறேன் மசித்து நம்ம கிரேவி பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்திருக்கணும் இல்லைனா நமக்கு வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது வேகலைன்னா இன்னொரு ரெண்டு விசில் கூட நீங்கள் விட்டு வேக வைக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டென் பீசஸ் வந்து தேங்காய் தூருவல் ஒரு இன்ச்சளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து இது கூட ரெண்டு முந்திரி ரெண்டு பாதாம் சேர்த்திக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சி சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் சோம்பு சேர்த்திக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும் குறை குறைன்ட்டு இருக்கக்கூடாது நைஸாக அரைச்சிக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டதுக்கப்புறமா நல்லா காயட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் கொஞ்சம் பதம் வரணும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போகணும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்க அது சேர்த்திக்கலாம் தக்காளி ஒன்றுக்கு மேலே வேண்டாம் அதுக்கு மேலே சேர்த்தினோம்னா கிரேவி புளிப்பாக இருக்கும் அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பிளைன் பொடி சேர்த்திக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்திக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் பொடியெல்லாம் கருகக்கூடாது பொடி கருகுனா நமக்கு கிரேவி கசந்து போயிடும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம லேஸ் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வேக வச்ச பாசி பயிரை சேர்த்திக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா முதல்ல வடித்து வச்சோல்லையா அந்த தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து இது கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு மசால் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் கன்சிஸ்டன்சி வேணால் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பாதாம் பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன் இது சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் முந்திரி பாதாம்லாம் கொஞ்சம் கெட்டிப்படும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸியை கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்திக்கிறேன் இந்த தண்ணி பத்தாது அதனால் இன்னொரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன் ஏன்னா பாதாம் முந்திரி எல்லாம் கிரேவியை வந்து கெட்டிப்படுத்தும் அதனால் தண்ணி பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றது கிரேவி நல்லா இருக்காது அதனால் தண்ணி அளவாக சேர்த்திங்க தேவைப்பட்ட அப்புறமா சுடுதண்ணி வச்சு சுடு தண்ணி தான் சேர்த்தணும் பச்சை தண்ணி சேர்த்தக்கூடாது பச்சை தண்ணி சேர்த்துனா கிரேவி டேஸ்ட்டு போயிடும் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம் எனக்கு இப்போ ஹை ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டுருக்குது அடுத்ததாக அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடலாம் டென் மினிட்ஸ் கொதிச்சா போதும் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுற அப்பப்போ கலந்து விட்டுக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க அடி பிடிச்சிருச்சுன்னா நமக்கு கிரேவி டேஸ்ட்டு போயிடும் மினிமம் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கிறேன் பேக்கில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இந்த கிரேவி சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம பாசி பயிர் கடையை தான் செய்வோம் இது மாதிரி கிரேவி வச்சிங்கன்னா மசாலெல்லாம் அரைச்சிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாதூஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்முர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்